Hello friends, welcome to Easy Cool Creations. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா எல்லார் வீட்லயுமே காமனா இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் டெசர்ட் தான் பார்க்க போறோம். கேரட் கேரமல் புட்டிங். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல 300 ml அளவுக்கு பால் சேர்த்துட்டேன். ஒரு கேரட் பொடியா கட் பண்ண கேரட்டை சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இந்த புட்டிங்க்கு தேவையான சக்கரை நான் 100 கிராம் அளவுக்கு சக்கரை சேர்த்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு பத்தலன்னா நீங்க இன்ன கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல மூடி வச்சிடுங்க. இந்த கேரட் நல்லா குக்க ஆகி சாஃப்ட் ஆகணும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நல்லா கேரட் குக்க ஆயிருக்கும். பாருங்க, எடுத்து காமிக்கிறேன். பாருங்க நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. நல்லா குக்க ஆனாதான் நம்ம மிக்ஸில போட்டு அரைக்கும் போது நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்டா நமக்கு கிடைக்கும். இப்போ இதை இறக்கி ஆற வச்சிடலாம். நாம ஆற வச்சுட்டு தான் நம்ம முட்டை கலவையில இந்த பாலை சேர்க்கணும். சூடோட சேர்த்தா முட்டை சூட்டில் வெந்துடுங்க. அதனால நம்ம ஆற வச்சிடலாத. அதுக்குள்ள நம்ம கேரமலைசேஷனை ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்துல 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கைவிடாம கிளறிட்டே இருங்க. அப்படியே விட்டீங்கன்னா அடியில கருகி போயிடும். பாருங்க அந்த சக்கரை கரைய கரைய கோல்டன் கலர் மாறிட்டே இருக்கும். பாருங்க கோல்டன் ப்ரௌன்ல மாறும். அது வரைக்கும் நாம வெயிட் பண்ணணும். பாருங்க இப்ப சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு, கேரமலைஸும் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா எடுத்து ஆற வச்சிடணுங்க. ஆற வச்சாதான் நல்லா செட் ஆகும். இப்போ இந்த கலர் வந்த உடனே எடுத்து கீழே வச்சிடுங்க, ஆறட்டும். இப்போ ஒரு பவுல்ல 2 முட்டையை நல்லா உடச்சு ஊத்திக்கோங்க. நான் 300 ml அளவு பாலுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து சொல்லியிருக்கேன். 300 ml 2 முட்டை போதுமானது. இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து பால் அதிகமா சேர்க்கிற மாதிரி இருந்தா அதை அப்படியே டபுளா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எவ்வளவு பால் சேர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு முட்டையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்ப முட்டையை ஓரளவுக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்ப நாம ஆற வச்சிருந்த அந்த கேரட்டையும் பாலையும் எடுத்து ஃபில்டர் பண்ணி ஊத்திக்கலாம். இப்போ கேரட்டை ஒரு மிக்சி ஜார்ல மாத்திட்டு ஒரு ஸ்மூத் பேஸ்டா அரைச்சிடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாலை சேர்த்துட்டு அந்த கேரட்டை நல்லா நைஸா அரைச்சி எடுத்துடுங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இப்ப அந்த முட்டை கலவையில அரைச்சி வச்ச கேரட்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நான் நல்லா கலந்துட்டேன். இப்ப வாசனைக்காக நான் வெனிலா எசன்ஸ் சேர்க்கிறேன். உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க ஏலப்பொடி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துட்டு இப்ப நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சிருக்க அந்த பாத்திரத்தை எடுத்து இப்ப நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா பாருங்க ஒட்டாம இருக்கு. இப்போ இத கலந்து வச்சிருக்க முட்டை கலவைய இதுல சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இப்ப நாம இதை ஸ்டீம் பண்ண போறோம். ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சுட்டு அது மேல வைக்க போறோம். ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கணும். இது கண்டிப்பா மூடி வைக்கணும், இல்லைன்னா அந்த ஆவி படப்பட அந்த தண்ணியெல்லாம் அந்த புட்டிங்ல இறங்கிடும். ஒரு 35 நிமிஷம் போல நான் ஸ்டீம் பண்ணி பாருங்க எடுத்து காமிக்கிறேன். கத்தியில விட்டு பாக்குறேன். ஒட்டல ஆட்டி காமிக்கிறேன். ஆடல கரெக்டா வெந்துடுச்சு. இப்போ இதை இறக்கி வச்சிடுங்க. இது நல்லா ஆறணும். உடனே நாம டீமோல் பண்ணக்கூடாது. இதை ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நாம ரெஃப்ரிஜிரேட் பண்ணணுங்க. ரெஃப்ரிஜிரேட் பண்ணிட்டு அப்புறம் தான் நாம டீமோல் பண்ணணும். அப்பதான் அந்த ஷேப் வந்து கரெக்டா வந்து இறங்கும். பாருங்க நான் வந்து ஓரெல்லாம் சைட்ஸ் எல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு நான் டீமோல் பண்ண போறேன். சைட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இது மேல அப்படியே ஒரு தட்டை கவுத்தி போட்டு அப்படியே நாம டீமோல் பண்ண போறோம். பாருங்க நாம எந்த ஷேப்ல ஊத்தி வச்சோமோ அந்த ஷேப்ல அப்படியே நமக்கு கிடைச்சிச்சு. பாருங்க சூப்பரான சுவையான ஒரு கேரட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க.
பாருங்க சூப்பரான புட்டிங் ரெடி இத கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க உள்ள எல்லாம் வெந்திருக்கானு அப்ப தெரியும் என்ன फ्रेंड्स இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா டக்குன்னு ஒரு லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்க Facebook பேஜ்லயும் WhatsApp குரூப்லயும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபிஸோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் ஓகே பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்